ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் மிதுன ராசினியர்களே. இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்தளவு என்ன செய்ய போகிறது, எப்படி இருக்க போகிறது? கடந்த ஒரு வருடம் ஆறாம் இடத்தில் குரு இருந்தது, போன வருஷம் பூரா ரொம்ப மோசமாக எழுதியிருந்தாங்க, இப்போ நல்லா இருக்குமா அப்படிங்கிறதான் உங்களுடைய முதல் கேள்வி. உண்மையும் கூட இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய காலச்சூழலை களத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அறிவும் திறமையும் ஆற்றலும் பக்குவமும் அதுக்கு தகுந்த இடமும் உழைப்பும் உழைப்புக்கு தகுந்த உயர்வும் பணமும் பணத்திற்கு தகுந்த சொத்துகளும் இப்படி நிறைய சேர்த்து கொள்வதற்குண்டான காலச்சூழல் உங்களை பார்த்து வருகின்றது. தைரியமாக எந்த விதத்திலும் மனசை கோணல் படுத்தி கொள்ளாமல் முடியுமா முடியாதா என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல் நிச்சயமாக உங்களுடைய காரிய அனுகூலத்தை சாதித்து காட்டலாம். எந்த குறைகளும் வராது, கவலை கொள்ள தேவையில்லை. மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு 28/10/2019 பயிற்சி ஆகிறார். இந்த ஏழாம் இடத்துல போய் சேருகிற போது அங்கே சனி பகவான் இருக்கிறார், கேது பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் வருகின்ற 22 ஜனவரி 2020 அங்கிருந்து புறப்பட்டு அடுத்தடத்துக்கு போயிடுவார் மகரத்திற்கு. அப்போ இந்த வியாழனும் கேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பார்கள். இந்த வியாழனை பொறுத்தளவு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு சிக்கல் என்றாலும் கூட கூட கேது அமர்ந்த காரணத்தால் கணவன் மனைவி குடும்பம் உட்குடும்ப வாழ்க்கை இதில் பெரிய சிக்கல் சிரமங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். இதைத்தான் இன்னும் சொல்லுவாங்க, ஏழாம் இடத்துல போய் குரு கேது ரெண்டு பேரும் உட்கார்ந்ததுனால கேகல யோகம்னு பேர். இந்த கேகல யோகம் என்பது இதுவரை இருந்த தரித்திரங்கள் தீர்க்கப்படும். இதுவரைக்கும் 5-10 கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பல கோடிகள் கையில் புரளுவது போன்ற காரணங்கள் எல்லாம் ஏற்பட போகின்றது. தொழில் ரீதியாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பணபலம், உற்சாகம், மனதைரியம், சொந்த பந்தங்களால் கொஞ்சம் அரவணைச்சு போகிறது. எங்கு போய் எந்த உதவிகள் கேட்டாலும் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதிலும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டணுமா, நில வாங்கணுமா, பேங்கில் லோன் வாங்கணுமா, இப்படிப்பட்ட அனைத்தையும் சரி செய்து கொள்ளக்கூடிய சக்ஸஸ் பண்ணக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். இதில் இடையிலேயே கொஞ்சம் வக்ரகதி காலம்னு ஒன்று உண்டு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 13 மே 2020 9 செப்டம்பர் 2020 வரைக்கும் இடைப்பட்ட ஒரு 136 நாட்கள் என்பது அந்த வக்ரகதி காலமாக உங்களுக்கு இருக்கும். அந்த 116 நாட்களும் இந்த வக்ரகதியில் ஓரளவு நீங்கள் பொறுமையாக இருக்கிறத 1-2 செக் பண்ணி காரியம் பண்ணணுமே தவிர மற்றபடி பெரிய குறைபாடுகள் வராது. அதே போல் அவர் 5ஆம் பார்வையாக தனது முதல் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இதுவரை உழைத்த உழைப்பு, கடந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்ட விதைகளெல்லாம் இப்பொழுது விருட்சங்களாக மாறுகிற மாதிரி இதுவரை போட்ட உழைப்பெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலத்தையும் பண வரவுகளையும் சொந்த பந்தங்களில் பெருமைகளையும் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக வந்து சேரும். அதே போல் அவர் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுடைய நெகட்டிவ் தாட்டெல்லாம் உங்களை விட்டு போய் பாசிட்டிவ் தாட் உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்கு உண்டான தைரியத்தையும் வீரியத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அந்த இடத்துல நிகழும். அதுபோல் 9ஆம் பார்வையாக அவர் பார்க்கின்ற பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இளைய சகோதரங்களின் வாயிலாக சில பேர்களுக்கு நிறைய நன்மை நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வாகி கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவுகள், பெற்றோர், மற்றவர்களுக்கு மத்தியில் எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகி மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். என்னதான் ராசியில் ராகு பகவான் இருந்து 7ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் கூட இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நிச்சயமாக உறுதியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய உடல் உழைப்பு, மன உழைப்பு இரண்டையும் கொட்டி சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தீர்களானால் உறுதியாக வெற்றி பெறுவது, மாபெரும் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.